இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க வந்து பேசிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லையா. ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஈவன் பெரிய பெரிய மெஜிஷியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்க வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து தப்பு பண்ணிடுறாங்க அப்படிதான். உதாரணத்துக்கு உங்களுக்கு காடை எப்படி பிடிக்கணும் தெரியுங்களா? காடு தான் அப்படி தான் பிடிக்கலாம். இல்லை இல்லை, காடு ஃபுல் டெக்கையும் எப்படி நீங்கள் உங்கள் கையில் ஹேண்டில் பண்ணணும்? ஆமாம், எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்கள் பிடிச்சி ட்ரை பண்ணி காட்டுங்க எனக்கு. ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த கார்டெல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு தான் இங்கே பிடிச்சிக்கணும் அப்படி. ஓகே, இப்போ ரிஃபில் ஷஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ரைட் ஹேண்டில் இந்த ஃபஸ்ட் ஃபிங்கரை இங்கே வச்சுக்கணும் இந்த இடத்துல. அப்புறம் மீதி வரலாம் இங்கே இருக்கும். நம்மளோட தம்பு வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, அப்போ தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட்ச் திஸ். இங்கே பிடிச்சிக்கிறோம், அப்படியே விட்றோம். பாதி கார்டு விட்டதுக்கப்புறமேட்டு இந்த விரலை எடுத்து ஃபஸ்ட், அதாவது செகண்ட் லெஃப்ட் ஹேண்டு ஃபுல்லாக இதுக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இந்த கையோட ரைட் ஹேண்டோட கையோட மூணு வரலையும் வச்சுட்டு இப்படி மேலே புஷ் பண்ணிடணும். புஷ் பண்ணால் இதை ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஒரு தட்டு தட்டிக்கணும், அப்போ கொஞ்சம் ஈவன் ஆயிரும். இந்த ரெண்டு கார்னரையும் தான் நம்ம கை வச்சுக்கணும் இந்த கார்னரில். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? கையை வச்சுட்டு இங்கே மூணு விரலும் இங்கே பிடிச்சிக்கணும் இந்த இடத்துல, இப்படி ஸ்டாண்டு மாதிரி. அப்போ இப்படி விடும்போது கார்டு வந்து ஃபுல்லாக கீழே போகாமல் அப்படியே நிற்கும். இப்போ இது வரலும் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும்னா, இதுதான் கொஞ்சம் கஷ்டம். அப்படியே கையை சேர்த்து இப்படி பிடிக்கிறோம். மேலே ரெண்டு கட்டவரலும் ஒட்டி இருக்கணும். தெரியுதுங்களா? ஒட்டி இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு விரலை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி மூணு விரலை இங்கே சேர்த்து வைக்கணும். அப்புறம் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு இந்த விரலை விட்டோன்னா அப்படியே சேரும் காடு, லைக் தட். இருங்க வரேன். ஜஸ்ட் ஷஃபிள் பண்ணுறீங்க, இங்கே விட்டாச்சு, இங்கே சேர்த்துடுறீங்க. சேர்த்துட்டு எல்லா விரலையும் வச்சிடுறீங்க. லாஸ்ட்டாக இதை விட்டோன்னா அப்படியே ரிஃபில் ஆயிரும். ரிஃபில் ஆனதுக்கப்புறம் இங்கே தட்டிட்டு கீழே வச்சு மேஜிக் செய்ய வேண்டியதான். இந்த மாதிரி கார்டெலாம் அப்படி கண்ணாமலான் கலைஞ்சு கிடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு சைடில் இந்த கார்னரில் இப்படி க்ரஷ் பண்ணி விட்டோன்னா இது வந்து கொஞ்சம் கார்டு வந்து ஈவனாக நார்மலாக மாறி இருக்கும். ஸோ இது வந்து ரிஃபில் ஷஃபில். ரிஃபில் ஷஃபில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு இதாகும். இது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து சும்மா இருக்கும் போதே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் மினிமம். எந்த ஒரு மேஜிக்குமே ஒரு நாளைக்கு ஒரு டைம் 1000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு செகண்ட் நேச்சராக மாறும். மேஜிக் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் நேச்சர், அதாவது பல்லு வளர்க்குற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லா விஷயமும் செகண்ட் நேச்சராக மாறணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேஜிக்கில் நீங்கள் இத்தனை ட்ரிக்ஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் அந்த ட்ரிக்கில் மாஸ்டர் ஆக முடியும். காடை கட் பண்ணுறது எப்படின்னு, காடை வந்து இப்போ மோஸ்ட்லி கட் பண்ணுவாங்க, இப்படி பிடிச்சிக்கணும், அதாவது வந்து எப்படி இப்படி பிடிச்சிட்டு காடெல்லாம் இப்படி கட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட தம்பு வந்து இந்த பேக் சைடில் இங்கே சென்டரில் இருக்கணும். ஓகே, மற்ற இந்த மிடில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? எக்ஸாக்ட்லி தெரிஞ்சதுக்கப்புறம், இது பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஃபிங்கர், அதை வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இப்படி கொஞ்சம் அழுத்தி எடுக்கணும். இப்போ என்னென்னா, சில பேருக்கு வராது, பாதி கார்டு ரெண்டு மூணு கார்டெலாம் சேர்த்து வரும். அது காரணம், இது வந்து கிரிப்பாக இருக்கணும். இங்கே ரெண்டு பிடிச்சிருக்கு நம்ம, இந்த கை வந்து கிரிப்பாக இருக்கணும். கிரிப்பாக இருந்தால் தான் இதை கட் பண்ண முடியும். இங்கே பிறகு கட் பண்ணிட்டீங்களா, அடுத்து இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்டோட இந்த சதை பகுதி இங்கே வச்சுட்டு அப்படியே பிடிச்சி எடுத்து பிடிச்சிக்க வேண்டியது. 1, then 2, then 3, then 4 அதே மாதிரி கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும். தென் அகெயின் ப்ராக்டிஸ், வாட்ச் திஸ். அவ்வளோதான், சூப்பர். தென் ப்ராக்டிஸ், வேலை வெட்டி இல்லாமல் இதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிடக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல மெஜிஷியனாக மாற முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணுறோம். தென் கட். ஸோ இதில் இன்னொரு இது சொல்லித்தரேன், கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இப்படி எடுத்து கட் பண்ணுறோம். அடுத்து இதை கட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டை திருப்பிடணும், குழப்பிக்கக்கூடாது, திருப்பிக்கணும், உங்கள் சைடு திருப்பணும். ஓகே, திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு விரலில் எடுத்து இது மேலே வைக்கிறோம். இது மேலே வச்சுட்டு அப்படியே இப்படி தள்ளணுன்னா இப்படி ஏரில் வரும் காடு. தெரியுதுங்களா? ஏரில் வந்து அப்படியே இப்படி போடணும். அப்புறம் இதையும் அதே மாதிரி. ஸோ இந்த ஃபுல் இதையுமே அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒரு கார்டை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு அப்படி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் இப்படி சீன் போடலாம். கார்டு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பேசிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி கார்டு கட் பண்ணுறது.
இப்போ ரெஃபல் ஷஃபல் பார்த்தோம், இப்போ வந்து ஓவர் ஹேண்ட் ஷஃபல் பார்க்க போகிறோம். ஓவர் ஹேண்ட் ஷஃபல்னால் ஸோ எப்படி ஷஃபல் பண்ணுவாங்க லைக் திஸ். இதுக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஈஸி தான் இதுக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி கார்டு எடுத்துக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. உங்களோட ரைட் ஹேண்டை இப்படி லைக் திஸ் இப்படி வச்சுட்டு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த தம்பை வச்சு இழுக்கிறோம். 1, 2, 3 இழுக்கும் போது நான் பொசிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ரிஃபில் ஷஃபலுக்கு கார்டை எப்படி பிடிக்கிறதுன்ட்டு. அது மாதிரி இங்கே தம் ஃபஸ்ட்டு வரல இங்கே இருக்கணும். அப்போ வந்து கார்டு வெளில போகாது. இப்படி ஒரு ஒரு கார்டாக இப்படி போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணும். இது வந்து சும்மா இருக்கும்போது நீங்கள் ஒரு 1000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா எதுக்கிறதால 1000 டைம்ங்கிறேன்னா. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து செகண்ட் நேச்சராக மாறணும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து இப்படி போட்டு நல்லா டக 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 டகன்னு குளிக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி கார்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஓவர் ஹேண்ட் ஷஃபல். அடுத்து வந்து இப்போ ஹிந்து ஷஃபல். ஹிந்து ஷஃபல்னா இது வந்து இந்தியாவில் தான் இந்த ஷஃபல் கண்டுபிடிக்கப்பட்டனால இது ஹிந்து ஷஃபல்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா இப்படி தான் ஷஃபல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எப்படி சொல்கிறேன் இங்கே பாருங்கள். உங்களோட ரைட் ஹேண்ட் அப்படி வச்சுட்டு இதை பிடிச்சிக்கணும் லைக் திஸ். பிடிச்சிக்கிட்டிங்களா இப்படி? இந்த மூணு வரலும் இங்கே இருக்கணும், தம்ப் இங்கே இருக்கணும், இந்த வரலும் இங்கே இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டு கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இருந்துட்டு மேலே உள்ள போர்ஷன் மட்டும் இப்படி கொஞ்சோண்டு எடுத்து ட்ரா பண்ணுறோம். திரும்பி கொஞ்சோண்டு எடுத்து ட்ரா பண்ணுறோம். இதுதான் ஹிந்து ஷஃபல். அவ்வளோதான். இதில் வந்து ஒரு கார்டை நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம். இப்போ பாட்டம் கார்டு என்ன? சிக்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ். இப்போ அதை ஃபோர்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மேலே உள்ள போர்ஷன் மட்டும் அப்படியே வச்சுட்டு அவங்கள ஸ்டாப் சொல்ல சொல்லிட்டு அப்படியே தான் இருக்கும். அந்த போர்ஷன் மாறி இருக்காது. ஓகே, இது மாறி இருக்காது. இங்கே பாருங்கள், வாட்ச் திஸ். இங்கே இருக்குது, காட்டுறோம். ஷஃபல் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இப்படி காட்டுறோம். ஓகே, லுக் அட் தட் கார்ட். யூ சீ, ரிமெம்பர், இட்ஸ் எ சிக்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ். ஓ மை காட், எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், லைக் திஸ். இப்படி தான் மேலே உள்ள போர்ஷனை மட்டும் போட்டுட்டு இப்படி காட்டலாம். இதே நீங்கள் அவங்கள வந்து சரி ஓகே, அவங்களுக்கு வந்து நீங்கள் நடுவுலேருந்தான் எடுத்து குழப்புறீங்கன்னு காட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் கார்டை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண போகிறீங்க. 2 டைமண்டை மிடில்லேருந்து கொஞ்சம் கார்டை எடுத்து ஷஃபல் பண்ண அப்படி காமிச்சிட்டு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஷஃபல் பண்ணால் ஏதோ ஒரு கார்டு வரும் அப்படின்ட்டு மிடில்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷஃபல் பண்ணி இப்படி ஏதோ ஒரு கார்டை காட்டுறோம். ஆ, இந்த மாதிரி கார்டு வரும், நீங்கள் எங்கே வேணால் ஸ்டாப் சொல்லலாம் அப்படின்னு. அப்போ அவங்க ஓ எல்லாம் வேறு வேறு கார்டு தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம பாட்டம் கார்டை ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். 2 டைமண்ட் சி, தெரியுதா? அப்படியே ஷஃபல் ஸ்டாப்புங்கிறோம். ஸ்டாப், ஓகே, லுக் அட் தட், யூ ரிமெம்பர். உடனே சொல்லக்கூடாது, இட்ஸ் அ ரெட் கார்டு, திங்க் இட்ஸ் அ டைமண்ட். 2 டைமண்ட். யா, ஸோ நீங்கள் வந்து கார்டை எப்படி பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் கார்ட்ஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கில் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஐ வில் சீ யூ இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென், சீ யூ, பை.